நைன்டிகிட்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிட்ட, அதிகமாக வாங்கப்பட்ட, ரொம்பவும் ரசித்து சாப்பிட்ட ஒரு சூப்பரான ஒரு பொருள் இருக்குது, அதை இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் நான். இதுதான் வந்து, இது கூட என்னுடைய லாஸ்ட் வீடியோ கூட இருக்கலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த வீடியோ விட என்னுடைய வீடியோ 46வது வீடியோ போட்டிருக்கேன். இதை போட்டு நான் பல வகையான நான் சந்தித்தது வந்து மிகவும் அது வந்து வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு வேளை லாஸ்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை தொடக்கமாக கூட இருக்கலாம், தெரியல. ஏன்னா இது வந்து இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நான் போடுற வீடியோ வந்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். நான் விருப்பம் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, பிடிக்கலன்னா பார்க்காதீங்க நீங்கள், அதான் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற எல்லா ஃபுட்டையும் உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா ஒரு குவாலிட்டியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. 46 வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் ஒரே வீடியோ மட்டும்தான் 200,000 மேலே வைரல் ஆகிருக்கு. ரெண்டு ஒரு வீடியோ, மற்றதெல்லாம் வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போகுது, ஏன்னு தெரியல. சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணனா ஒரு நிமிஷம் தான் ஆகும், விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். சரி ஓகே, இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். அப்படியே சூப்பராக இருக்கும், அப்படியே வாங்க. உப்பு இல்லை, சப்பு இல்லை, இதில் பிரியாணி இல்லை, கடையில் வாங்கின பிரியாணி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒரு நாலு, நான் சொன்ன 90 கிட்ஸ் எதுன்னு சொன்னாக்கா, இந்த தேன் மிட்டாய் தான். இதை தான் வந்து நம்ம 90 கிட்ஸில், நானும் ஒரு 90 கிட்ஸ் தான் விரும்பி நம்ம சாப்பிட்டு இருப்போம். இது வந்து அப்பளம், இது தூக்கி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், தனியாக வச்சிடலாம். பாருங்கள் இதை. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு இதை பசியில் பக்கத்தில் ஆம்லேட் இருக்கிறத மறந்தே சாப்பிட்டுக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் சாரி, எல்லாத்தையும் சாப்பிட்டேன், 90 கிட்ஸுக்கு முக்கியமான ஒரு தேன் மிட்டாயை சாப்பிடாம விட்டுட்டேன். ஏன்னா இது சாப்பிட்டா ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அதனால தான். பாருங்க, ஆனால் சின்ன வயசில் வாங்கின டேஸ்ட் இப்போ இல்லை, அப்போலாம் பெருசாக இருக்கும், பிரச்சனை தான் இருக்குது. ஃப்ளவர் ஸ்லைஸ் வந்து காணாங்க மீன், மீன் சூடா இருக்கும் போது அந்த சாம்பாருக்கும் மீனுக்கும் வேற லெவல் டேஸ்ட்.
பிரசத்துக்கு வந்தாச்சு. உப்பு நல்லா கணாங்கத்த மீன் ஃபஸ்ட்டு குழம்புத்தி பண்ணுவோம்.
ஊறுகாய் ஏன் சாப்பிட்றாங்கன்னா அதிகமாக சாப்பிடும்போது சாப்பாடு எகுத்துல வரும். அதாவது ஊறுகாயை தொட்டு லைட்டாக அப்படி வச்சா போதும். உப்பு இல்லை, சப்பு இல்லை, இதில் பிரியாணி இல்லை. கடையில் வாங்கின பிரியாணி தான். இதையும் சாப்பிட்றலாமா? உப்பு அது உப்பு சுத்தமாக உப்பு இல்லை இதில். எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. இது உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு செட் ஆகாது. ஓகே, இதோட வீடியோ முடிச்சலான்னு பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தனா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னடா சாப்பிட்றதெல்லாமடா ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஸோ சும்மா ஒரு உதவி தான், ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் கூட ஆகாது. நீங்கள் ஷேர் பண்ண, ஏன்னா வீடியோ வந்து போடுறேன், ஆனால் ஒரு வீடியோ மட்டும்தான் வைரல் ஆகிடுச்சு, மற்ற வீடியோலாம் 1K தான் வியூஸ் போகுது. அதுக்காக சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்துட்டு சும்மா எதனா ஒரு குரூப்புக்கு அப்படியே இந்த ஒரு வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த தெரியல, இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோவாக இருந்தால் இருக்கலாம். இனிமேல் வீடியோ போடுவோம்னா என்னன்னு தெரியல. சரி, பார்க்கலாம். ஆனால் சந்தேகத்தில் தான் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.